वेलकम स्टूडेंट्स, 8th स्टैंडर्ड मैथ्स सेकंड चैप्टर मेजरमेंट्स एक्सरसाइज 2.2। लास्ट क्लास एक्सरसाइज 2.1 पातम। एक्सरसाइज 2.1 फुल अंड फुल सर्किल पी पातम। इं कंबाइंड शेप्स पाकपो फिगरे पाको। कंबाइंड शेप्स अब रेना अद्कल एतना शेप्स वालों नम्बर कनेक्ट पड़ा। इतक पेरना कंबाइंड शेप्स ग्लास विंडो कुत्तरुक्कांगा। शेप रेक्टांगल और रेक्टांगल मेल और सेमी सर्किल फिक्स पण्णिरुक्कांगा। सो इदु ओरु कंबाइंड शेप्स। नेक्स्ट वन मॉडल हाउस और पेंटागन स्क्वायर रेक्टांगल इन शेप्स कनेक्ट पण्णिरुक्कांगा। इनविटेशन कार्ड इन कार्ड और स्क्वायर शेप फोर सेमी सर्किल। नेक्स्ट वन लॉकर இது மாதிரி ரெண்டு இல்ல அதுக்கு மேல எத்தனை ஷேப்ஸ் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னன்னு சொல்றோம், கம்பைன் ஷேப்ஸ் னு சொல்றோம். பெர்மிட்டர் ஆஃப் கம்பைன் ஷேப்ஸ். நார்மலா ஒரு ஷேப்புக்கு பெர்மிட்டர் ஃபைண்ட் அவுட் பண்றது எப்படின்னு நம்ம பாத்துறோம். ஒரு ட்ரையாங்கிள் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு பெர்மிட்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுல என்ன பண்ணுவோம், ட்ரையாங்கிள்ல 3 சைட்ஸ் இருக்கும். அந்த 3 சைட்ஸோட லெந்த் ஆட் பண்ணோம் அப்படினா அதுதான் பெர்மிட்டர். ஒரு ரெக்டாங்கிளுக்கு பெர்மிட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ரெக்டாங்கிள் எத்தனை சைட்ஸ் இருக்கும், 4 சைட்ஸ் இருக்கும். அந்த 4 சைடோட லெந்த் ஆட் பண்ணோம் அப்படினா அதுதான் பெர்மிட்டர். கம்பைன் ஷேப்க்கு எப்படி பெர்மிட்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு ஸ்கொயர் ஒன்னு இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் ஒன்னு இருக்கு. ஸ்கொயருக்கு சைடு எத்தனைன்னு பார்த்தோம் அப்படினா 4 சைட்ஸ். ட்ரையாங்கிளுக்கு சைடு எத்தனைன்னு பார்த்தோம் அப்படினா 3 சைட்ஸ். அப்போ ரெண்டு ஃபிகரை சேர்த்தோம் அப்படினா எத்தனை சைட்ஸ் வரும், 7 சைட்ஸ் வரும். கம்பைன் ஃபிகர் ஆகும்போது நமக்கு சைட்ஸ் ரிடூஸ் ஆகும். சைட்ஸ் என்னவாகும், கம்மியாகும். என்ன ஃபிகர் கம்பைன் பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்கொயரையும் ஒரு ட்ரையாங்கிளையும் கம்பைன் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் எங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், ஸ்கொயர்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ இதோட சைட்ஸ் கவுண்ட் பண்ணுவோம். இதோட சைடு 1 2 3 4 5. இப்போ இந்த கம்பைன் ஃபிகர்ல எத்தனை சைட்ஸ் இருக்கு, 5 சைட்ஸ் இருக்கு. இந்த கம்பைன் ஃபிகருக்கு லெந்த் கொடுத்து இத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருந்தாங்க அப்படினா 5 சைட்ஸோட லெந்த் ஆட் பண்ணா இதோட பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம். ஏரியா ஆஃப் கம்பைன் ஷேப். கம்பைன் ஷேப்க்கு எப்படி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கறோம். பெர்மிட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆட் பண்ணோம். இப்போ இங்கே ரெண்டு ஷேப் இருக்குது, என்ன இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, இன்னொன்று ஸ்கொயர் இருக்குது. ட்ரையாங்கிளை என்ன கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எல்லோ அண்ட் ஸ்கொயரை க்ரீனில் இருக்குது. இப்போ இந்த எல்லோ ஸ்பேஸோட ஏரியா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி, இந்த ஸ்கொயரோட ஏரியா அதாவது க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் கம்பைன் ஷேப்க்கான ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ஷேப் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபிகர் 2.21 இர்ரெகுலர் பாலிகானல்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லுவேன், இர்ரெகுலர் பாலிகான். இதுக்கான ஏரியாவோ இல்லை பெருமீட்டரோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இதோடைய உள்ள பார்ட்ஸை ஸ்பிட் பண்ணியிருக்காங்க தனித்தனியாக. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாம் எக்ஸசைஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பாலிகான் என்னென்னு பார்ப்போம். ஏ க்ளோசர் பிளேன் ஃபிகர் ஃபார்ம்டு பை 3 or more சைட்ஸ் இஸ் கால்ட் பாலிகான். Based on the side, some of the polygons are named as given below. பாலிகானா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஷேப்பு 3 இல்லை அதுக்கு மேலே உள்ள சைட்ஸால் மேக் ஆகுதோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம், பாலிகான்னு சொல்கிறோம். இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஒரு லைன்ஸை வச்சு நம்ம ஒரு ஷேப் கொண்டு வர முடியுமானா, இல்லை. அதே மாதிரி 2 லைனை வச்சு ஒரு ஷேப் கொண்டு வர முடியுமானா, இல்லை. நெக்ஸ்ட்டு 3 லைன்ஸ் அதாவது 3 சைட்ஸ் வச்சு தான் ஒரு ஷேப் கொண்டு வர முடியும், அது என்னன்னு சொல்கிறோம், ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு 4 சைட்ஸ் இருந்தால் குவாட்ரிலேட்ரல், 5 சைட்ஸ் இருந்தால் பென்டகான், 6 சைட்ஸ் ஹெக்ஸகான், 7 சைட்ஸ் இருந்தால் ஹெப்டகான், 8 சைட்ஸ் இருந்த ஆக்டகான், 9 சைட்ஸ் உள்ள நானகான், 10 சைட்ஸ் கொண்டு மேக் பண்ணுற ஃபிகரை டெக்காகான்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் சைட்ஸை வச்சு என்னென்ன பாலிகான்னு சொல்கிறோன்னு பார்த்துருக்கோம். 3 சைட்ஸ்லேருந்து 10 சைட்ஸ் வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஆஃப் அ பாலிகான் ஆர் ஈக்குவல், தென் இட் இஸ் கால்ட் அ ரெகுலர் பாலிகான். ரெகுலர் பாலிகான் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும், அதை தான் என்னென்னு சொல்கிறோம், ரெகுலர் பாலிகான். அப்படி இல்லாத மற்ற ஃபிகர் எல்லாமே என்னென்னா இர்ரெகுலர் பாலிகான். இப்போ லாஸ்ட் பேஜில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அது இர்ரெகுலர் பாலிகான் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஸ்கொயர். ஈக்குவலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஸ்கொயர் அப்படின்னா 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இது என்னென்னு சொல்கிறோம், ரெகுலர் பாலிகான். இப்போ இர்ரெகுலர் பாலிகானுக்கு எக்ஸாம்பிள் ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஸ்கேலன் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், 1 சைடு அன்ஈக்குவலாக இருக்கும், ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும், 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், 2 சைடு அன்ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி இர்ரெகுலர் பாலிகானுக்கு நிறைய ஷேப் சொல்லலாம். நெக்ஸ்ட் 2.2 என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். நம் ஷேப் கொடுத்துருக்காங்க, நேம், ஏரியா, பெர்மிட்டர். ஃபஸ்ட்டு என்ன ஷேப் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 1/2 × BH, பெர்மிட்டர் சம் ஆஃப் ஆல் 3 சைட்ஸ்.
பெருமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு த்ரீ சைட்ஸையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன ஃபிகர், ஈக்குவலட்டல் ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ த்ரீ சைட்ஸ் ஈக்குவலாக உள்ள ஒரு ட்ரையாங்கிள். த்ரீ சைட்ஸ் ஈக்குவலாக உள்ள ட்ரையாங்கிள் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ டிவைடட் பை ஃபோர் ஏ ஸ்கொயர். சம்டைம்ஸ் ஹச்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெச் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ டிவைடட் பை டூ ஏ. பெருமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு த்ரீ ஏ, அதாவது த்ரீ சைட்ஸை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் குவாட்ரிலேட்ரல். குவாட்ரிலேட்ரலுக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா ஹாஃப் இன்டு டி இன்ட்டு ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ. டி டயகனல், ஹெச் ஒன் ஹைட்டு, ஹெச் டூ இன்னொரு ஹைட்டு. சம் ஆஃப் ஆல் த ஃபோர் சைட்ஸ். பெருமீட்டர் என்ன பண்ணுவோம், எல்லா சைடையும் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஷேப் பேரலோகிராம். பி இன்ட்டு ஹெச், ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, பி இன்ட்டு ஹெச். பெருமீட்டர் டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. பி அப்படின்றது பேஸ், ஹெச் எதை மென்ஷன் பண்ணுறதுனா ஹைட்டு. டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, டூ சைட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரெக்டாங்கிள். ஏரியா கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா எல் இன்ட்டு பி. பெருமீட்டர் டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி. ட்ரபீசியம், ஏரியா ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. பெருமீட்டர் சம் ஆஃப் ஆல் த ஃபோர் சைட்ஸ். நெக்ஸ்ட் ஃபிகர் ரோம்பஸ். ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ, டயகனல் செகண்ட் டயகனல். பெருமீட்டர் ஃபோர் ஏ, ஆல் சைட்ஸை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர். ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏ ஸ்கொயர். பெருமீட்டர் ஃபோர் ஏ, சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூ, ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த பெருமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபிகர்ஸ் கிவன் பிலோ. ஃபிகர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, இதுக்கான பெருமீட்டர் அண்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பையோட வேல்யூ 22/7 அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் கொடுத்துருக்கிறது என்ன ஷேப்னு பார்க்குறோம். டூ சைட்ஸோட மெஷர்மெண்ட் இருக்குது, 10 மீட்டர் இருக்குது, 7 மீட்டர் இருக்குது. கொடுத்துருக்க ஃபிகர் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி இருக்குது, ஆனால் ஃபுல்லாக ரெக்டாங்கிள் கம்ப்ளீட் ஆகலை. இந்த ஷேப்பில் ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணியிருக்காங்க, லென்த் ஆஃப் த ஆர்க் மாதிரி இருக்குது. இப்போ இது ஒரு செமி சர்க்கிளாக இருக்குமோன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணியிருக்காங்க, இது ஒரு டூ கம்பைன் ஃபிகராக எடுத்துக்கலாம். கொடுத்துருக்க ஃபிகருக்கு ஃபஸ்ட்டு பெருமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 10 மீட்டர் இருக்குது, 7 மீட்டர் இருக்குது. இந்த 10 ஆப்போசிட்டில் உள்ளது என்ன மெஷர்மெண்ட்டாக இருக்கும், சேம் 10 இருக்கும். இங்கே ஒரு சைடு இருந்திருந்தால் இதை ஒரு 7 கன்சிடர் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே ஒரு சைடு கொடுக்கல, அதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஷேப்புக்கு நம்ம பெருமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஃபிகர் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம், பெருமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பெருமீட்டர் ஈக்குவல் டு சைட்ஸை ஆட் பண்ணுறோம், 10 + 7 + 10. இந்த ஆர்க்கோட லென்த் என்னென்னு நமக்கு தெரியாது, அப்போது இதை என்னென்னு எடுத்துக்கலாம். எல்லுங்கிற வேரியபிளை கன்சிடர் பண்ணுறோம், ஈக்குவல் டு 10 + 7 + 10. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 27 + L இதோட ஆட் பண்ண முடியாது, வேரியபிள் அப்படியே எல்லாமே வச்சுக்கிறோம். பெருமீட்டர் ஈக்குவல் டு 27 + L. இந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் பெருமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சதா மீனிங். அப்போ இந்த ஆர்க் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஃபார்முலா லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு தீட்டா டிவைட் பை 360 இன்ட்டு 2πr. இங்கே கொடுத்துருக்க ஆர்க்குக்கு நம்ம ஒரு லைன் கொடுத்தோம் அப்படின்னா இது என்னவாகுது, ஒரு செமி சர்க்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு, இந்த சைடு என்னவாக இருக்குது, 7 இருக்குது. இந்த ஃபிகர் கம்ப்ளீட் ஆகிருந்தால் இதோட மெஷர்மெண்ட் என்னவாக இருக்கும், 7 இருக்கும். இப்போ செமி சர்க்கிள் எப்படி இருக்கும், இப்படி ட்ரா பண்ணுவோம். இந்த பேஸோட டோட்டல் மெஷர்மெண்ட், அதாவது டயாமீட்டர் இதில் எவ்வளோ இருக்கும், 7 இருக்கும். நம்ம ஃபார்முலாவில் என்ன அப்ளை பண்ணணும், ரேடியஸ். டயாமீட்டர் இது ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது, 7 இருக்குது. அதில் பாதி என்ன, 3.5 எடுத்துக்கலாமா. டி ஈக்குவல் டு 7 cm, ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 7 cm டிவைட் பை 2. ஆர் 3.5 டிவைட் பண்ணணும், 3.5 டெசிமலில் வரும். ஸோ அப்படியே ஃப்ராக்ஷன் ஃபார்மாகவே வச்சுக்கிறோம். எல் ஈக்குவல் டு தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரி. இந்த 180 அப்படிங்கிறது ஒரு ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா 360 டிகிரி. இங்கே என்னவாக இருக்குது, செமி சர்க்கிளாக இருக்குது, சர்க்கிளில் பாதி. அப்போ செமி சர்க்கிளுடைய வேல்யூ 180 டிகிரி டிவைட் பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் 7/2. நெக்ஸ்ட் கேன்சலேஷன் ஈக்குவல் டு 180 360 கேன்சல் பண்ணுறோம். 1 இருக்குது, 360 2 இருக்குது. நெக்ஸ்ட் 2 கேன்சல் ஆகுது, 22/7 இருக்குது, 7/2 இருக்குது. டினாமினேட்டரில் உள்ள 7 நியூமினேட்டரில் உள்ள 7 கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 22/2 இருக்குது, 22 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11. அப்போ எல்லோட வேல்யூ என்ன, 11.
யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் பெர்மீட்டர் ஈக்குவல் டு 27 பிளஸ் எல் எல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம் ஈக்குவல் டு 27 பிளஸ் எல்லோட வேல்யூ 11 27 11 ஆட் பண்ணோம் அப்படின்னா 38 சென்டிமீட்டர் இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கம்பைன் ஃபிகருக்கான பெர்மீட்டர் என்ன அப்படின்னா 38 சென்டிமீட்டர் ஃபஸ்ட் ஃபிகருக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அங்கே என்ன ஃபிகர் இருந்தது ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று இருந்தது செமி சர்க்கிள் இந்த ஃபிகர் இங்கே ஒரு லைன் கம்ப்ளீட் ஆயிருந்தது அப்படின்னா இது ஒரு ரெக்டாங்கிள் ஃபிகராக கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் இங்கே ஒரு லைன் கம்ப்ளீட் ஆகலை ஒரு ஆர்க் ஒன்று இருக்குது அப்போ இது ஒரு ரெக்டாங்கிளாகவும் இதை கம்ப்ளீட் பண்ணால் செமி சர்க்கிளாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ கம்பைன்ட் ஃபிகர் என்ன இருக்குது ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது செமி சர்க்கிள் ஒன்று இருக்குது இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கும் செமி சர்க்கிளுக்கான ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ரெக்டாங்கிளுக்கான ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் செமி சர்க்கிளுக்கான ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ரெக்டாங்கிள்லேருந்து செமி சர்க்கிளை சப்ராக்ட் பண்ணணும் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா எல் இன்ட்டு பி மைனஸ் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் 1/2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் எல்லோட வேல்யூ 10 பி ஈக்குவல் டு 7 10 இன்ட்டு 7 மைனஸ் 1/2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 மல்டிப்ளை ஆர் வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் 7/2 இன்ட்டு 7/2 ஈக்குவல் டு 10 7s are 70 மைனஸ் 1/2 22 டூவை கேன்சல் பண்ணுறோம் 2 1s 2 2 11s are 22 நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் 7 நியூமினேட்டரில் 7 கேன்சல் பண்ணலாம் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன கிடச்சிருக்கு 70 மைனஸ் செமி சர்க்கிளில் சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 77/4 இப்போ ரெக்டாங்கிளும் செமி சர்க்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா சப்ராக்ஷனில் இருக்குது சப்ராக்ஷனில் ஃப்ராக்ஷனில் இருக்குது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரை ஆட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் ஈவனாக இருக்கணும் இல்லை அப்படின்னா எல்சிஎம் எடுத்து ஈவன் பண்ணிக்கலாம் 70 இருக்குது மைனஸ் 77/4 இருக்குது அப்போ டினாமினேட்டர் ஈவனாக என்ன கிடைக்குது எல்சிஎம் 4 இங்கே டினாமினேட்டரில் 4 வரணும் அப்போ ஒரு 4 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுறோம் ஈக்குவல் டு 70 மல்டிப்ளை 4 டிவைட் பை 1 மல்டிப்ளை 4 மைனஸ் 77 டிவைட் பை 4 ஈக்குவல் டு 70 இன்ட்டு 4 220 டிவைட் பை 1 இன்ட்டு 4 4 மைனஸ் 77/4 டினாமினேட்டர் ஈவனாக வந்துருச்சு காமனாக ஒரே ஒரு டினாமினேட்டர் நியூமினேட்டர் மட்டும் சப்ராக்ட் பண்ணால் போதும் ஈக்குவல் டு 220 மைனஸ் 77 சப்ராக்ட் பண்ணோன்னா 203 ஈக்குவல் டு 203 டிவைட் பை 4 203 4 டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது 50.75 இப்போ ஏரியா ஈக்குவல் டு 50.75 யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டரில் இருக்குது ஸோ யூனிட் சென்டிமீட்டர்னு ரைட் பண்ணுறோம் ஏரியா அப்படிங்கிறதால ஸ்கொயர் ஏரியா ஈக்குவல் டு 50.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஏரியா அண்ட் பெருமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஒன்ல செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்க கம்பைன் ஃபிகருக்கு பெருமீட்டர் அண்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இங்கே என்ன கம்பைன் ஃபிகர் இருக்குன்னு பார்ப்போம் சென்டராக உள்ள ஃபிகர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம் இதோடைய பேஸ் என்ன அதாவது பிரெத் என்ன இருக்குது 6 சென்டிமீட்டர் சாரி லென்த் 6 சென்டிமீட்டர் பிரெத் 3.5 சென்டிமீட்டர் இந்த ரெக்டாங்கிளோட இன்னும் என்ன ஷேப் இருக்குன்னு பார்ப்போம் ஒரு குவாட்ரன் இருக்குது லெஃப்ட் சைடு ஒரு குவாட்ரன் இருக்குது ரைட் சைடு ஒரு குவாட்ரன் இருக்குது இப்போ ஒரு ரெக்டாங்கிள் 2 குவாட்ரன் இருக்குது இதுக்கான பெருமீட்டர் அண்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபிகர் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் 2 குவாட்ரன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா குவாட்ரன் அப்படிங்கிறது எங்கே எந்த ஷேப்லையும் பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஒரு சர்க்கிளை 2 ஈவன் பார்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா அதில் 4 குவாட்ரன் இருக்கும் ஒரு செக்டரை மட்டும் எடுத்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் இங்கே சென்டர்லேருந்து ட்ரா பண்ணுவோம் இங்கே ட்ரா பண்ணும்போது இது ஒரு ரேடியஸ் இது ஒரு ரேடியஸ் இது என்ன சொல்லுவோம் எல் இப்போ 2 ரேடியஸ் ஒரு எல் சேர்ந்தது தான் என்ன ஒரு செக்டர் அதாவது இங்கே குவாட்ரண்ட்டாக ஃபார்ம் ஆகுது இந்த ரேடியஸ் 3.5 அப்படின்னா ரேடியஸ் இங்கேயும் என்னவாக தான் இருக்கும் 3.5 தான் இருக்கும் இந்த லென்த் என்னன்னு நமக்கு தெரியாது ஃபைண்ட் அவுட் பண்ணணும் குவாட்ரண்ட் கட் பண்ணி எடுத்து 3.5 ரைட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இது ரேடியஸ் கன்சிடர் பண்ணிக்கிட்டா 3.5 அப்படி இருந்தால் இதுவும் என்னவாக இருக்கும் 3.5 இருக்கும் நெக்ஸ்ட் இது 3.5 இதுவும் 3.5 பெருமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் பெருமீட்டர் ஈக்குவல் டு குவாட்ரன்லேருந்து மெஷர்மெண்ட் ரைட் பண்ணுறோம் 3.5 பேஸ் என்ன இருக்குது இங்கே 6 இருக்கு இல்லையா இதோட லென்த் என்னவாக இருக்கும் 6 இருக்கும் 3.5 ப்ளஸ் 6 லென்த் ஆஃப் ஆர் தெரியாது ஸோ எல் ப்ளஸ் குவாட்ரனில்
இது 3.5 ஆர்ந்தா இதும் என்ன ரேடியஸ் என்னதான் 3.5 நெக்ஸ்ட் 3.5 ப்ளஸ் 6 சென்டிமீட்டர் இந்த ஆர்க் நமக்கு தெரியாது ப்ளஸ் எல் ஈக்குவல் டு 3.5 3.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 ப்ளஸ் 6 ப்ளஸ் 6 12 ப்ளஸ் வேரியபிள் என்ன இருக்குது எல் இருக்குது எல் எத்தனை டைம்ஸ் இருக்குது 2 டைம்ஸ் இருக்குது ப்ளஸ் 2 எல் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறோம் 7 ப்ளஸ் 12 19 ப்ளஸ் 2 எல் ஈக்குவல் டு 19 ப்ளஸ் 2 நமக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எல்லோட ஃபார்முலா தீட்டா டிவைட் பை 360 இன்டு 2 பை ஆர் ஈக்குவல் டு 19 ப்ளஸ் 2 தீட்டாவோட வேல்யூ என்ன 90 இங்கே எப்படி 90 ரைட் பண்ணுறோம் அப்படின்னா செமி சர்க்கிளாக இருந்தால் தீட்டாவோட வேல்யூ என்ன 180 இங்கே குவாட்ரன் அதில் பாதி எவ்வளோ 90 தீட்டாவோட வேல்யூ 90 டிவைட் பை 360 இன்டு 2 இன்டு பையோட வேல்யூ 22/7 இன்டு ரேடியஸ் எவ்வளோ 3.5 ஈக்குவல் டு 19 ப்ளஸ் 2 கேன்சல் பண்ணுறோம் 00 கேன்சல் 9 1 is 9 9 4 is 36 நெக்ஸ்ட்டு 4 கேன்சல் என்ன 2 டேபிள் எடுத்துக்கிறோம் 2 2 is 4 2 1 is 2 நெக்ஸ்ட் 2 ஐயும் 22 ஐயும் கேன்சல் பண்ணுறோம் 2 1 is 2 11 டைம்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் 7 ஐயும் 3.5 கேன்சல் பண்ணுறோம் 0.5 ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 2 11 இன்ட்டு 0.5 ஈக்குவல் டு 19 ப்ளஸ் 2 இன்ட்டு 11 இன்ட்டு 0.5 மல்டிப்ளை பண்ணும்போது 5.5 ஈக்குவல் டு 19 ப்ளஸ் 2 இன்ட்டு 5.5 11 0 இருக்கும் 1 டிஜிட் அப்புறம் பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா 0 கேன்சல் ஆயிரும் 19 ப்ளஸ் 11 11 ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 பெருமீட்டர் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் கொடுத்த கம்பைன் ஃபிகருக்கான பெருமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு குவாட்ரண்ட்டுக்கும் இந்த ரெக்டாங்கிளுக்கான ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏரியா ஈக்குவல் டு ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் ஏன் இங்கே 2 கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2 குவாட்ரண்ட்டை கூட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா எல் இன்ட்டு பி ப்ளஸ் 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கான ஃபார்முலா என்ன பையார் ஸ்கொயர் இங்கே குவாட்ரன் அப்படிங்கிறதால 1/4 அதுவே செமி சர்க்கிள் அப்படியே இருந்தால் 1/2 பையார் ஸ்கொயர்னு எடுத்துக்குவோம் குவாட்ரன் அப்படிங்கிறதால 1/4 இன்ட்டு பையார் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி ப்ளஸ் 2 இன்ட்டு 1/4 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் 3.5 இன்ட்டு 3.5 எல்லோட வேல்யூ 6 பியோட வேல்யூ 3.5 ப்ளஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கோம் 6 இன்ட்டு 3.5 மல்டிப்ளை பண்ணும்போது 21 ப்ளஸ் 5.5 இன்ட்டு 3.5 21 டவுன் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் 5.5 3.5 மல்டிப்ளை பண்ணும்போது 19.25 ஃபைனலாக ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணும்போது 40.25 சென்டிமீட்டர் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ஏரியா அப்படின்றதால ஸ்கொயர் கொடுத்துருக்கோம் ஏரியா ஈக்குவல் டு 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இந்த கிளாஸில் கம்பைன் ஷேப்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோம் ஃபார்முலாஸ் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க அப்போ தான் எக்ஸசைஸ் 2.2 கம்ப்ளீட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.2 ஓட பேலன்ஸ் சம்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்